உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வாஸ்துவுக்கு முதல்ல அடிப்படை விதிகள் என்ன சார்? முதல்ல நிலத்தை பார்க்கணும், அது ஆண் நிலமா பெண் நிலமா அலி நிலமா. நிலத்துல எப்படி ஆண் பெண் கண்டுபிடிப்பீங்க? கிழக்கும் மேற்கும் நின்றிருந்தால் அது ஆண்மனை, வடக்கும் தெற்கும் நின்றிருந்தால் அது பெண்மனை. இதுல எது சிறப்பான மனை சார்? ஆண்மனையா பெண்மனையா அலிமனை? ஆண் பெண் இந்த ரெண்டு மனை தான் சிறப்புக்குரிய மனைமா. இந்த அலிமனையில இன்னொரு கருத்து என்னன்னா, உங்க மனைக்கு நேரா கோவில் இருக்க கூடாது, அந்த சிலை வந்து உங்க மனையில விழுக பார்க்க கூடாது. கடவுள் சிலை தானே? கடவுள் சிலையை நீங்க நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கருவறைக்கு முன்னாடி அமைதி இல்லம், மகிழ்ச்சியான இல்லம், பெத்தவங்க பேர் வைப்பாங்க, இல்லை நம்ம பேரை கூட வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடிய அந்த பேர்களே கூட வாஸ்துவுக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை இடையூறுகளோ ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்துவோம். அதாவது என்ன திசையில் வைக்கிறோம், அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன திசைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நார்மலாக வந்து வீட்டை திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னா இந்த பூசணிக்காய் பொம்மை வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரி அகோரமான பொம்மையெல்லாம் வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரிலாம் வாங்கி மாட்டணும் அப்படின்னா திருஷ்டி போயிடுமா சார்? அப்படி மாட்டுறது வந்து தவறு இல்லைம்மா. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விதி சொல்கிறேன். பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாஸ்து சாம்ராட் புலவர் நவமணி சண்முகவேல் ஐயா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த வாஸ்து சம்பந்தமாக நிறைய பேரை நம்ம பேட்டி எடுத்திருப்போம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வாஸ்துவுக்கு முதல்ல அடிப்படை விதிகள் என்ன சார் உங்கள் பார்வையில்? வாஸ்துக்கு அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாம்மா, முதல்ல ஒரு இடம் பார்க்க போகிறோம். அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி திசையை இருக்கணும், எங்கே பள்ளம் இருக்கணும், எங்கே மேடு இருக்கணும், மலைகள் இருந்தால் எந்த பக்கம் இருக்கணும், ஆறுகள் இருந்தால் எந்த பக்கம் இருக்கணும்னு முதல்ல அது அடிப்படை. அந்த அடிப்படையை தவற விட்டுட்டோம்னா நம்ம என்ன கட்டடம் கட்டினாலும் அது சிறப்பாக இருக்காதுமா. இதுதான் அடிப்படை விதியா? முதல் அடிப்படை விதி இதுதான் அடிப்படை. இது இது மாதிரி ஏராளமாக இருக்குப்பா. ஓகே, முதல் அடிப்படை நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ ஒரு சாப்பிடணும்னா ஒரு அரிசி முதல்ல, அப்புறம் காய்கறி இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுக்கு பிறகு நிறையா நம்ம சேர்மானம் சேர்க்குறோம். அதுபோல் ஒரு வாஸ்துக்கு முதல்ல அடிப்படை என்ன அப்படின்னா, முதல்ல நிலத்தை பார்க்கணும். அந்த நிலம் எப்படி அமைஞ்சிருக்கு, அது ஆண் நிலமா பெண் நிலமா அலி நிலமா? ஓ, நிலத்துலேயே இப்படிலாம் இருக்குது? ஆமாம் ஆமாம். இப்போ ஆண் பெண் அலின்னு இருக்கிற மாதிரி கல்லுலேயே ஆண்கல் பெண்கல் அலிக்கல்லுன்னு இருக்குது கல்லில். நிலத்தில் எப்படி ஆண் பெண் கண்டுபிடிப்பீங்க? ஓ, அது வந்துமா, ஒரு நிலம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கிழக்கும் மேற்கும் நின்றிருந்தால் அது ஆண்மனை, வடக்கும் தெற்கும் நின்றிருந்தால் அது பெண்மனை. ஓகே, ரெண்டு பக்கமும் நீளாமல் அந்த அளவுகளும் சரியில்லாமல் திசைகள் கோணலாக இருந்தால் அது அலிமனைமா. ஓகே, இதில் எது சிறப்பான மனை சார்? ஆண்மனையா பெண்மனையா அலிமனை? இந்த மூணு மனையில் ஆண் பெண் இந்த ரெண்டு மனை தான் சிறப்புக்குரிய மனைமா. இந்த அலிமனையில் இன்னொரு கருத்து என்னென்னா, இதை எப்படி அலிமனைன்னு நம்ம முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, ஒரு மனை ஒன்று வடக்கு பார்த்துருக்கணும், அல்லனா கிழக்கு பார்த்துருக்கணும், அல்லது மேற்கு பார்த்துருக்கணும், அல்லது வடக்கு பார்த்துருக்கணும். ஆனால் வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு பார்த்து ஒரு மனை அமைஞ்சு இருந்தால் அந்த மனையை அலிமனைங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இப்போ நான் சொன்னேன் கிழக்கும் மேற்கும் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பக்கமும் ஓரளவும், இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரு அளவாக இருந்தால் அது சிறந்த ஆண்மகன். இன்னைக்கு பத்திர ஆஃபீஸில் சிறந்த ஆண்மனைன்னு எழுதுவாங்க. அதேமாரி பெண்மனை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு மேற்கு ஓரளவு, வடக்கு இது ஓரளவு சரியாக இருந்துச்சுன்னா அது ஒரு பெண்மனைன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ரெண்டு மனை தான் முதல்ல அடிப்படையில் நம்ம பார்க்கணும். அப்புறம் நான் சொன்ன மலை கடல் ஆறு இதுகள்லாம்
உங்களுடைய கேள்வியை பொறுத்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே ஓகே. சாதாரணமாக நான் ஒரு இடம் அப்படின்னா ஓகே, நம்ம லேண்டு வேல்யூ பார்ப்போம், அமௌண்ட்டு பார்ப்போம், அதோட மதிப்பு என்னன்னு பார்ப்போம். இல்லை இவ்வளோ விஷயங்கள் வேறு இருக்கு கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, ஒரு மனையை நீங்கள் போய் நாளைக்கு என்னை கூப்பிட்றீங்க, ஐயா நான் ஆண் மனையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அல்லது பெண் மனையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் சில அடிப்படை விதிகள் இருக்குமா? இப்படி அடிப்படை விதிகள் போய்கொண்டே இருக்கும். உதாரணமாக நீங்கள் வாங்குகிற மனைக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீதி போகக்கூடாது. தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க, அதை தெருக்குத்தும்பாங்க. உங்கள் மனைக்கு நேராக கோவில் இருக்கக்கூடாது, அந்த சிலை வந்து உங்கள் மனையில் விழுக பார்க்கக்கூடாது. கடவுள் சிலை தானே தப்பு? இல்லைம்மா, அதாவது கடவுள் சிலையை நீங்கள் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கோவில்லையும் அந்த கருவறைக்கு முன்னாடி வாகனம் வைத்து அதுக்கு பிறகு உள்ள கொடிமரம் வச்சுருப்பாங்க. என்னுடைய தத்துவமே என்ன அப்படின்னா, அந்த வெளியில் இருந்து கருவறைக்கு வரும்போது நேரடியாக இறைவனை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம். என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு கோவிலுடைய கருவறையினுடைய மூலப்பார்வை நம்ம நிலத்தில் கண்டிப்பாக விழக்கூடாதுமா? சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்துட்டு ஒவ்வொரு கடவுள்களை வந்து சொல்லுவாங்க. இந்த கடவுள்கிட்ட போனால் பண பிரச்சனை தீரும், இந்த கடவுள்கிட்ட போனால் குடும்ப பிரச்சனை தீரும், இந்த கடவுளை எப்படி கும்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாஸ்து பிரச்சனைகளை சரி செய்வதற்குன்னு தனியாக கடவுள் இருக்கா? வாஸ்துக்கு வந்து நம்ம முன்னோர்கள் நிச்சயமாக கடவுள் வைத்திருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அப்பா நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு இங்கே பணியாளர்கள் இருப்பாங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை நீங்கள் நியமிச்சிருப்பீங்க, அந்த நியமித்த அந்த ஆட்களுக்கு நீங்கள் தலைமையாக இருப்பீங்க. அதுபோல் கிழக்கு பக்கம் இந்திரன் என்ற ஒரு தேவதை இருக்குமா, தென்கிழக்கு பக்கம் அக்னி என்கின்ற ஒரு தேவதை இருக்குங்க, தெற்கு பக்கம் யமன் ஒன்று இருக்குங்க, தென் மேற்கில் நைதிருதின்னு ஒரு தேவதை இருக்குமா, மேற்கு பக்கம் வருணன், வடமேற்கில் வாயு, வடக்கில் குபேரன், இப்படி எட்டு திசைகளும் அந்த எட்டு தேவதைகள் இருக்குங்கம்மா. என் அதை வந்து நாங்கள் ஒன்பது பாகமாக போடுறோம். அப்போ நடுவில் இருக்கிற பாகத்தை தான் பிரம்ம பாகம்ங்கிறோம். எந்த பாகம் கெட்டு போகுதோ அந்த பாகம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். இப்போ வடக்கு ஒரு தெய்வம் என்னன்னா குபேரன். அந்த வடக்க சரியான முறையில் வாஸ்து இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் பொருளாதாரங்கள், பொருளாதார சிக்கல்கள், வறுமைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா. இப்போ தென்கிழக்கு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த வீட்டில் வந்து விருந்தினர்கள் தான் அதிகமாக வருவாங்க, அந்த பெண்மணி சரியாக அந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தென்கிழக்கு வந்து பெண்களுடைய கர்ப்பப்பை, அப்போ தென்கிழக்கு கெட்டுப்போனால் அந்த பெண்களுடைய கர்ப்பப்பை பாதிக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு அந்த முதல்ல அடுப்படிக்கு கோலமிட்டு அந்த அடுப்பை வணங்கிறதுக்கு தத்துவமே அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வடக்க வாசல் இருந்துச்சுன்னா கோலம் போட்டு ரெண்டு தீபம் ஏற்றி வைக்கிறதுக்கு காரணம் அந்த குபேரனை நம்ம வணங்குறது தான். தென்மேற்கு வாசல் இருக்கும்போது அந்த தென்மேற்கையும் பின்னாடி கூட்டி மெழுகி சுத்தம் பண்ணுறது அந்த யமனை நம்ம வணங்குறதாக அர்த்தம்மா. அதுமாரி மேற்கு பக்கம் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ வருணன் அந்த அந்த நிலத்தில் வந்து நீர் நிச்சயமாக வற்றாமல் இருக்குமா. இந்திரனை இந்த கிழக்கு பக்கம் நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் இருக்குமா. ஐஸ்வர்யங்கிறது நான் பணத்தை மட்டும் சொல்லலை, உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு, உங்களுடைய இல்லற வாழ்க்கை, உங்களுடைய முன்னேற்றம், ஆரோக்கியம், இப்படி 16 வகையாக சொல்கிறோம் அல்லவா, அதுதான் ஐஸ்வர்யம். கண்டிப்பாக. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து புதுசாக சொந்தமாக உழைச்சி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த வீட்டுக்கு குடி போகிறாங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு பேர் வச்சுப்பாங்க வீட்டுக்கு, அமைதி இல்லம், மகிழ்ச்சியான இல்லம், பெற்றவங்க பேர் வைப்பாங்க, இல்லை நம்ம பேரை கூட வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கக்கூடிய அந்த பேர்களே கூட வாஸ்துக்கு ஏதாவது பிரச்சனைகளோ இல்லை இடையூறுகளோ ஏற்படுத்துமா? கண்டிப்பாக ஏற்படுத்துவோம். அதாவது என்ன திசையில் வைக்கிறோம், அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் என்னென்ன திசைன்னு கொடுத்துருக்காங்க, அந்த திசைப்படி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்ம மகரிஷியிலே சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய தாய் தந்தை பேர் வைக்கும்போது எந்த விதமான விதிகளையும் நம்ம கடைப்பிடிக்க வேண்டாம். அதே மாதிரி நம்மளுடைய தெய்வங்களை நம்ம கும்பிட்டுக்கிட்டு வர்றோம், பாரம்பரியமாக வர்றோம்னா அந்த தெய்வத்தின் பேரை அந்த வீட்டுக்கு வைக்கும்போது வாஸ்து விதிகள் பார்க்க வேண்டாம். வேறு பொதுமையாக ஏதாவது நம்ம செய்யணும்னா
ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்குது. முதல் எழுத்தாக சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள், அதுபடி வச்சா நிச்சயமாக நல்லா இருக்குமா. அதாவது கணவன் பேரோ இல்லை மனைவி பேரோ அந்த மாதிரிலாம் வைக்கும்போது வாஸ்து குறைபாடு ஏற்படுமான்னு கேட்க? கண்டிப்பாக ஏற்படுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய பேர் அந்த திசைக்கு ஒத்து வரலைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், கண்டிப்பாக வரும், உறுதியாக வரும். ஒருத்தவங்க வந்து கஷ்டப்பட்டு லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிப்பட்டு சொந்தமாக ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க சார். அப்படி வீடு கட்டணுன்னா எல்லாரும் பார்த்தா பாரு எப்படி இருந்தாலும் எப்படி வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை ஒரு திருஷ்டி வரும். ஸோ அந்த நார்மலாக வந்து வீட்டில் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னா அந்த பூசணிக்காய் பொம்மை வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரி அகோரமான பொம்மையெல்லாம் வாங்கி மாட்டுறது, இந்த மாதிரிலாம் வாங்கி மாட்டணும் அப்படின்னா திருஷ்டி போயிடுமா சார்? சார் என்னைய பொறுத்தளவுக்கு அப்படி மாட்டுறது வந்து தவறு இல்லைம்மா. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு விதி சொல்கிறேன், சரியான நிலத்தை தேர்வு செய்து சரியான அளவுகள் போட்டு சரியாக கட்டி நம்ம முன்னோர்கள் சொன்ன விதி நாள்படி நீங்கள் அந்த குடியேறி சரியான ஹோமங்கள் அங்கே செய்து அந்தணர்களுக்கும் உறவினர்களுக்கும் உணவளித்து அங்கே குடியேறும்போது எந்த திருஷ்டியும் உங்களை ஒன்றும் செய்யாதுமா. அதனால தான் நம்ம கிரகப்பிரசத்துக்கு முத நாள் வாஸ்து பூஜை செய்யும்போது எட்டு திக்குக்கு நாங்கள் பலி கொடுக்கறது என்னென்னா, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கால் நெகட்டிவ்ஸ் இருந்தால் வெளியில் போயிடும், அதுக்காக தான் அதை கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அப்படி இருந்தால் நல்லா செய்யலாம், அதை நான் தவறுன்னு சொல்லலை. ஆனால் தினமும் உங்கள் வீட்டினுடைய வாசலில் நிலக்கதவில் ரெண்டு பக்கமும் அதிகாலையில் குளிச்சுட்டு கார்த்திகை தீபம் ஏற்றி வைங்க, நெகட்டிவ் வராது, வேறு மந்திர சக்திகள் எதுவும் உங்கள் வீட்டை பாதிக்காதுமா. ஓகே, எந்த மந்திர சக்தியிலும் வராது. இது வந்து நீங்கள் சொன்னது வந்து இடம் வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு இந்த விதிகள்லாம் பொருந்தும். பார்த்தீங்கன்னா பார்க்குற திசை எல்லாமே வானுயர கட்டடங்கள் தான், அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பெருசாக அந்த மாதிரி விதிகள்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அவங்களாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க. இல்லை எல்லோரும் மனம் திறந்து, இப்போ நீ என்ன தான் என்கிட்ட முதல்ல நீங்கள் என்னை சந்திக்கிறீங்க, எல்லா விஷயத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னை பார்க்கும்போது நான் காரில் வந்திருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு பிறகு தான் என்னை பற்றி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் இப்போ வெளியில் என்னை வந்து ஒரு ராஜா சக்கரவர்த்தின்னு நினைப்பீங்க, நான் மெழுகுவர்த்தியாக கூட இருக்கலாம். அதனால் அந்த வீட்டில் என்ன குறை இருக்கோ அது அவங்கள நிச்சயமாக பாதிக்குமா. அந்த குறையை வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க, அல்லது இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு மென்று முழுங்கிக்கிட்டு இருப்பாங்கம்மா. ஸோ மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க? ஆமாம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இருப்பாங்கன்னு நான் குறை சொல்லலை. எந்த அப்பார்ட்மெண்ட், அதுக்கு தமிழில் வந்து அடுக்ககம்னு நாங்கள் சொல்கிறோம், அழகான பெயர் அடுக்ககம். அந்த அடுக்ககத்தில் கட்டப்பட்டதில் எந்த விதி குறைவாக இருக்கோ அந்த விதி தான் அவங்களுக்கு பாதிக்குமே ஒழிய அடுக்ககத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பாதிக்கும்னு நான் சொல்ல வரலம்மா. நிறைய பேர் வீடு கட்டி குடியேறி போவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெகஜோதியாக இருப்பாங்க, அது சொந்த வீடு வந்து ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சொந்த வீடே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து நிறைய மருத்துவ செலவுகள், நிறைய பிரச்சனைகள், ஏன் உயிரிழப்புகளே கூட ஏற்படும். ஸோ எந்த மாதிரியான திசைகளில் இந்த மாதிரி வீடு கட்டுனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் சார்? இல்லைம்மா, இதுக்கு வந்து திசை வந்து குற்றம் இல்லை. நீங்கள் வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், கிழக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம், திசை குறையில்லை. ஆனால் நீங்கள் வடக்காக கட்டினாலும் கிழக்காக கட்டினாலும் தெற்காக கட்டினாலும் விதிகள் மாறப்பட்டிருந்தால் மரணங்களை நான் தற்கொலைகளே நடக்கும். ஒரு உதாரணம் என்னென்னா, வடகிழக்கில் நேர் வடகிழக்கில் தலைவாயில் வைத்து, அதேமாரி நேர் வடகிழக்கில் மலக்குழி அமைத்து, அல்லது நேர் வடகிழக்கில் மாடிப்படி வைத்து, இந்த மாதிரி இருந்தால் தலைவனுடைய ஆரோக்கியம் கெடும். அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஹார்ட் பிரச்சனை வரும், கண்ணில் பிரச்சனை வரும், விரக்தியான எண்ணங்கள் வரும். அந்த விரக்தியான எண்ணங்களோடு மற்றவங்க இல்லை, தனிமையில் இருந்தால் அவர் தற்கொலைக்கு போவார். அதேமாரி தென்மேற்கு வந்து பெண்களுக்குரிய இடம், அங்கே அந்த பகுதி கெட்டிருந்துச்சுன்னா அந்த பெண் விரக்தியாவா, பக்கத்தில் யாரும் இல்லை, பேச்சு துணை இல்லை, ஆதரவு இல்லைங்கும் பொழுது தற்கொலை எண்ணங்களுக்கும் போகலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார், நன்றி. நன்றிம்மா, நன்றி, நன்றி.